இசைஞானி வந்து அம்பேத்கரையும் மோடியும் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக வந்து இசைஞானி மேலே அவ்வளோ வன்மத்தை வந்து கொட்டிட்டு இருக்காங்க. கொட்டுறது யாருன்னு பார்த்தா 3 குரூப்பு, தலித்ய குரூப்பு, திராவிட குரூப்பு, இன்னொன்று சாதி வரி பிடித்த கும்பல். இப்படி தான் சொல்ல முடியும். இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமானது சில 1-2-3 விஷயங்களை குறிப்பிட்டு இன்னைக்கு அம்பேத்கர் பார்த்துருந்தாருன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சில 1-2 வார்த்தைகள் சொல்றாரு, அவ்வளோதான். மற்றபடி இவர் தான் அவர் அம்பேத்கரோட வந்து அவதாரம் தான் மோடி அப்படின்னு எங்கேயுமே அவர் பேசலை. மோடியை நீங்க நம்புங்க, மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் என்றைக்குமே பேச கிடையாது. அவருக்கு பிடித்த ஒரு 2-3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றார். இதுல என்ன வந்து இவங்களுக்கு வெறுத்து போகுது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சமஸ்கிருதம் பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இஸ்லாம் பற்றி அம்பேத்கருடைய கருத்து என்ன, பௌத்தத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு உண்மையிலேயே அம்பேத்கர் என்ன சொன்னார், இதையெல்லாம் வந்து தலித்யவாதிகள், தலித்ய தலைவர்கள், திருமாமூலானவர்கள் 100% பேச தயாரா? அம்பேத்கர் சொன்னதை 100% பேசி இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு எவன் இருக்கான்? எவனும் கிடையாது. அவனும் என்ன பண்ணுறான்னா, அம்பேத்கர் சொன்ன விஷயங்களில் 1-2 விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு தனக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை ஒதுக்கி வச்சுட்டு நான் அம்பேத்கரை பின்பற்றேன் அப்படின்னு ஏமாற்றிட்டு திரியிறாங்க. இதுதான் நடக்குது. 100% அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வந்து பதிவிடவோ சொல்லி அதை வந்து பின்பற்றவோ யாரும் தயாராக இல்லை. அதே மாதிரி இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில 1-2 விஷயங்களை எங்களுடைய தெய்வம் அம்பேத்கர் அவர்களை வந்து மோடியோட ஒப்பிட்டு பேசினது தவறு. யாரோடையும் ஒப்பிட்டு அம்பேத்கர் பேசக்கூடாது, ரைட்டு, நியாயம். அதுக்காக வந்து அவர் அவ்வளோ தரக்குறைவா வந்து அவங்க குடும்பத்தை இழுத்து சாதி இழுத்து அவ்வளோ கேவலப்பட்டு கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு அது பெரிய பாவம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே தலித்யவாதிகள் குறிப்பிட்டு வீசிக்காவட்டம் வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிப்பாங்க. நம்ம ஞாபகப்படுத்தணும், சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்பேத்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நினைக்கிறேன். அதில் வந்து மேடையில் வந்து கவிஞர் கபிலன் நினைக்கிறாங்க, அவர் வந்து பேசுகிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் அம்பேத்கர் அப்படின்றார். விருது கொடுக்குறவரும் அம்பேத்கர், வாங்குறவரும் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். இது என்ன, இது அதை உட்காந்து நம்ம திருமாவனன் அப்படியே கைதட்டி அப்படியே ஆனந்த குதூகலப்பட்டு போகிறார் அதை கேட்டு. அதை அப்போ ஏற்றுக்கிறாருந்தானே அர்த்தம். என்ன சொல்ல, ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ வந்து ஒரு பெரிய கட்சி, எல்லா ஒரு பெரிய சாதனைகள் செய்திருக்கலாம்னா இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவர் அம்பேத்கரோட ஒப்பிடும் அளவுக்கு ஒரு தகுதி உடையவரா? இதை வந்து விசிகக்காரர்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வன்னியரசுன்ற ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், கொஞ்ச நாள் முன்னாடி, சில 1-2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்கிறார், நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதியே கேட்டார் தானே, நேரடியாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில் வந்து அம்பேத்கரோட ஒத்து வருது? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அந்த ஸ்டாலினும் இந்த ஸ்டாலினும் ஒன்றுன்னு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாங்க, தலைவர்களுக்கு வந்து அவங்க அவங்க தொண்டர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு தலைவர்கள் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லவே வரல. ஆனால் அம்பேத்கரை வந்து அங்கே ஒப்பிட்டு கபிலன் பேசுகிறாரு. அப்போ வந்து சிறுத்தைகள் தலைவர் வந்து கைதட்டி அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை வந்து உண்மையாலுமே வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்போலாம் எப்படி வாயை மூடிட்டு இருந்தாங்க? இப்போ வந்து இசைஞானியோட குடும்பத்தை எடுத்து இதை எடுத்து கேவலமாக பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு எந்த கோமாவில் இருந்தாங்களா? அதை யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆக இங்கே பிரச்சனை வந்து அம்பேத்கரோட யாரை ஒப்பிட்டு பேசலான்றது பிரச்சனை கிடையாது, ஆனால் யார் பேசுனா பிரச்சனைன்றதான் விஷயம். யார் வேணால் எவ்வளோ வேணால் எப்படி வேணால் யார் கூட வேணால் கம்பேர் பண்ணி யாரை வேணால் பேசலாம், அது பிரச்சனை கிடையாது. இசைஞானி பேசினா பிரச்சனை வருது. என்ன பேசிட்டார், 1-2 விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார், அவ்வளோதான். இவர் தான் அவர் தான் மோடி தான் அம்பேத்கர்னு இவர் பேச கிடையாது. இருந்தும் ஏன் இவர் மேலே மட்டும் இவ்வளோ வன்மம் வருதுன்னா இதுதான் காரணம். அவரை வீழ்த்தணுன்ற துடிப்பாக இருக்கக்கூடியவர்கள் தலித்யவாதிகள், திராவிடர்கள், அப்புறம் சாதி வெறியர்கள். இந்த சாதி வெறியர்கள்ன்றவங்க வந்து பழைய காலங்கள்லேருந்து இசைஞானி மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. என்னடா இப்படி ஒரு ஆன்மீகவாதி, இப்படி ஒரு இசைஞானி, சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் பேர் போன ஒரு மனுஷன், இந்த மனுஷனை வீழ்த்தவே முடியலையே. ஆமா, ஆன்மீகவாதியாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் தனி ஒரு ஒழுக்கம் உடையவனாகவும் நல்ல இசைஞான திறமை உள்ளவனாக இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி வீழ்த்த முடியும்? முதுகலை காரணம் வர எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும், கும்பலோட கும்பலாக சேர்ந்து 2 கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுதான் சாதி வீரர்கள் அன்னைக்கு இன்னைக்கு செஞ்சாங்க. ஓகே.